எஸ்ஜி சூர்யாவின் காதலர் தின பரிசு. வாலி குஷி என்று நம்பிக்கை விதைத்த எஸ்ஜி சூர்யா நடிப்பு என்ற வீண் ஆசையால் காணாமல் போனவர். 2012 இசை என்ற படத்தை ஆரம்பித்து மீண்டும் சீனுக்கு வந்தவர். இன்னும் படத்தை முடிக்கவில்லை. எஸ்ஜி சூர்யா இயக்கிய கடைசி படம் குமரம் புலி 2010 தெலுங்கில் வெளியானது. தமிழில் அவரை கடைசியாக பார்த்தது 2009 நியூட்டனின் 3rd Vidhi படத்தில். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இசை படத்தை தொடங்கியவர் இப்போதுதான் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறார். இசை 2 இசையமைப்பாளர்களை பற்றியது. சீனியர் இசையமைப்பாளர் வளர்ந்து வரும் ஜூனியர் இசையமைப்பாளர் மீது கொள்ளும் காழ்ப்பை பற்றியது. இளையராஜா AR ரஹ்மானை பற்றியது என்ற பேச்சும் உண்டு. இளையராஜாவை விமர்சிப்பது போன்ற கதாபாத்திரத்தில் நடிக்க மாட்டேன் என்று பிரகாஷ்ராஜ் இந்த படத்திலிருந்து விலகியதாகவும் கூறப்படுகிறது. தற்போது அந்த வேடத்தில் சத்யராஜ் நடித்துள்ளார். இளைய இசையமைப்பாளர் வேடத்தில் எஸ்ஜே சூர்யா. சாவித்ரி என்ற கோதுமை அல்வாவை இறக்குமதி செய்திருக்கிறார் சூர்யா. சாவித்ரியின் செழுமையான கவர்ச்சியில் கிறங்கி கிடக்கிறது இளைய தமிழகம். இப்போதைக்கு இசையின் கவர்ச்சியே சாவித்ரி தான் என்றால் மிகையல்ல. இந்த படத்தை இயக்கி நடித்திருப்பதுடன் இசையமைக்கவும் செய்திருக்கிறார். காதலர் தினத்தன்று பாடல்களை வெளியிடுவதாக திட்டம். எஸ்ஜே சூர்யாவின் காதலர் தின பரிசாக இதனை எடுத்துக்கொள்ளலாம்.